பரம தயாளனான சர்வேஸ்வரன் நமஸ்காரம். பரமேஸ்வரனுக்கு அந்த கோடி நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த பூஜை மணி இருக்கு இல்லையா, அதை பார்த்து ரெண்டே ரெண்டு நிமிஷம். ஒரு விஷயம், பூஜை மணி எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது, வெறும் தரையில் இல்லையா, அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பூஜை மணி எப்போ உபயோகப்படுத்துவா, ஜென்ரலாக நமக்கெல்லாம் தெரியும், பூஜையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பூஜை மணி அடிச்சு தான் நைவேத்தியம் பண்ணும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. மணி அடிச்சு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கற்பூர ஆர்த்தி காமிக்கிறோம் இல்லையா, அந்த கற்பூர ஆர்த்தி நேரத்தில் பெரும்பாலும் இப்போ பழக்கத்தில் என்ன வந்திருக்குன்னா, பூஜை மணி அடிச்சு தான் கற்பூர ஆர்த்தி காமிக்கிறோம். ஆனால் கற்பூர ஆர்த்தி நேரத்தில் பூஜை மணி அடிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. பல பெரியவர்கள் அதை அனுஷ்டானம் பண்ணி வந்திருக்கா. எங்களை என்னுடைய பூர்வாச்சாரியர்களும் முன்னோர்களும் பெரியவாள்லாம் பூஜை நேரத்தில் கற்பூர ஆர்த்தி காமிக்கும் போது பூஜை மணி அடிக்க மாட்டேன். நானும் அதை தான் பண்ணிட்டு இருப்பேன். ஆற்றுல வெளில எங்கேயா போனேன்னா மக்களுக்காக பூஜை மணி அடிப்பேன் கற்பூர ஆர்த்தி. நான் அவளுக்கு வந்து பல பேருக்கு கற்பூர ஆர்த்தி நேரத்தில் பூஜை மணி அடிக்கலாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, அது அடிக்கிறதுனால பெரிய தோஷம் இல்லை. அவள் ஆற்று பழக்கம் எப்படியோ அப்படி பண்ணலாம். சரி, இந்த ரெண்டு இடம் தான் நான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இன்னொரு இடமும் இருக்கு. எங்க பஞ்சாயத்து பூஜை பண்றவாளுக்கு தெரியும் அது என்னது. பூஜை ஆரம்பத்திலேயே பூஜை மணிக்கு ஒரு கிரியை இருக்கு பஞ்சாயத்து பூஜையில. கலச பூஜை சங்க பூஜை பண்ணணும்னு என்ன பண்ணணும், இந்த பூஜை மணி எடுக்கணும், அதுக்கு சமங்கம் விட்டுட்டு ஆகமார்த்தத்து சொல்லிட்டு மணி அடிச்சு அங்க வைக்கணும். வெறுந்தரில் இல்லை, ஒரு கிணத்துலயோ தம்பாத்துல வைக்கணும். பிறகு பூஜையெல்லாம் முடித்த பிறகு கற்பூர ஆர்த்தி, அதான் நைவேத்தியம், கற்பூர ஆர்த்தி, பஞ்சாட்சி ஜபம் இத்தியாதி நமஸ்காரங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த பூஜை மணி எடுத்து வச்சுட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற போலியா பஞ்சாயத்து பூஜையில், அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை இந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும். பூஜை மணியில் நந்தி இருப்பார் இல்லையா, திருப்பியும் அந்த சிவனுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த நிர்மாலயம் இருக்கலாம் புஷ்பம், அதை எடுத்து சாத்தணும். பிறகு சிவனுக்கு நைவேத்தியம் என்ன, அந்த நைவேத்தியம் இருக்கு இல்லையா, அந்த நைவேத்தியிலிருந்து கொஞ்சம் எடுத்து நந்திகேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணணும். சிவனுக்கு பண்ண அபிஷேக தீர்த்தம் அபிஷேகம் நந்திக்கு, சிவனுக்கு பூஜை பண்ண நிர்மாலய புஷ்பத்திலிருந்து சிவனுக்கு புஷ்பம், சிவனுக்கு வந்து நைவேத்தியம் என்ன அன்னத்து அன்னத்திலிருந்து எடுத்து கொஞ்சோண்டு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த பின்புறம் இருக்கு இல்லையா, இந்த பின்புறத்தை தொட்டுண்டு வேத மந்திரமோ அது ஸ்லோகமோ சொல்லலாம். சில பேருக்குள்ள சில பழக்க வேகங்கள் வந்து வேறுபடுறது. ஏதாவது எது வேணா சொல்லலாம் வச்சுங்களேன். சில பேர் சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஷ சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு இந்த பின்புறம் இருக்கு இல்லையா, அது தொட்டுன்னு சொல்லிட்டு சிவனுக்கு எல்லா உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் நந்திக்கு. திருப்பியும் பூஜை மணியே வைக்கணும். எங்க வைக்கணும், வெறுந்தரில் இல்லை, ஒரு தாம்பாத்திய கிணத்துல வச்சோம். இதுதான் சுருக்கம் பூஜை பண்ணி. பூஜை மணியை பத்தி, பூஜை மணி என்பது பூஜையில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அதனால நம்ம இன்னும் அறுதல இருந்து பூஜை மணியை பார்க்கும்போது சாதாரண பார்க்காம பயபக்தியோடு பார்ப்பதுதான் உச்சித்தம். எல்லாரும் க்ஷேமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.